Hi friends, welcome to VG School Cooking. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே அல்வா தான் பார்க்க போறோம். இது வந்து பாம்பே கராச்சி அல்வான்னு சொல்வாங்க. பாம்பே சைடு இது ரொம்ப ஃபேமஸ் இது. இதை நம்ம எப்படி வீட்டிலே செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அப்படின்னு இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் டெய்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப் தண்ணி, அதாவது 1.5 கப் தண்ணி. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துக்கிறேன், கேசரி கலர் இருக்குங்களா, அதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கரைச்சாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 1.5 கப் சுகர் சேர்க்குறேன் இந்த கப்பால். அதே கப்பில் நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும்போது நாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ நான் அந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நீங்கள் கைவிடாமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரமாகவே வந்து இதுவாகிடும். இதில் கொஞ்சமாக நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அது எதுக்குன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வரும்போது அந்த மாவு பதம் வராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே இது மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கணும். இப்போ 2வது ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது கூட நாம் சின்ன சின்னதாக உடச்சி வச்ச முந்திரி, பாதாம், உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, எந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் முந்திரியை தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கலவை தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலவை வந்து அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அது வந்து அல்வா பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இது வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நான் ஒரு தட்டில் ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் நல்லா தடவி வச்சுருக்கேன். அந்த தட்டில் நாம் இந்த கிண்டி வச்ச இந்த அல்வா பேட்டரை அதில் போட்டுக்கலாம். நல்லா பரப்பி விடுங்க. நல்லா பரப்பி விட்டாச்சு. இதை ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக 1-2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டிங்கனாலே இந்த அல்வா ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம இது ஒட்டவே ஒட்டாது பாருங்கள், சூப்பராக அப்படியே எடுத்து விடும்போதே வருது பாருங்கள். இப்போ நாம் ஒரு கத்தி வச்சு இது பார்த்து பக்குவமாக நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய பாம்பே அல்வா. இதை வந்து பாம்பேயில் வந்து கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் வச்சு இந்த அல்வா செஞ்சுருக்கோம் பாருங்கள். எப்படி எப்படி தலை தலைன்னு அந்த இது டெக்ஸ்சர் கொடுக்குதுன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. இது சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி அப்படி இல்லைனா எசன்ஸ் அது மாதிரி நீங்கள் சேர்த்தா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த ஸ்வீட்டை செஞ்சிட்டோம்.
கார்ன்ஃப்ளவர் சக்கரை நெய் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.